மாணவர்களே வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது இயல் 1 உரைநடை தமிழ் மொழியின் நடை அழகியல் இதனுடைய ஆசிரியர் தீசு நடராஜன் நேற்று நாம பார்த்தோம் மொழிசார் கலை கலை முழுமை நடையியல் இந்த நடையியல்ல ஒலிக்கோலம் வரைக்கும் நேற்று நாம பார்த்திருக்கோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது சொற்குளம் சொற்குளம் சொல்லில் தான் உணர்வும் பொருளும் பொதிந்து கிடக்கின்றன அப்படி அந்த சொற்கள் ஒரு பொருள் குறித்த பல சொற்களாகவும் பல பொருள் குறித்த ஒரு சொல்லாகவும் சில இடங்கள்ல நிறைய இடங்கள்ல நம்முடைய இலக்கியங்கள்ல பயன்படுத்தியிருக்காங்க இச்சொல் பல துறைகளுக்கு ஏற்ப பல சூழல்கள் புனைவுகளுக்கு ஏற்ப காணப்படுகிறது சங்க இலக்கியத்தில் கைத்தொகையான முல்லைக்கல்லில் காளைகளின் பல இனங்களை காட்டுகின்ற சொற்கள் காணப்படுகிறது காளைகளை பற்றி நிறைய என்ன பண்ணுறது முல்லைக்கல்லில் பேசப்படுது இது சங்க இலக்கியங்கள் என்ற இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கி ராஜநாராயணன் இயற்றிய கிடை என்னும் குறுந் நாவலில் ஆடுகளின் பல பெயர்கள் நம்மால காண இப்படி இந்த சொற்குளத்துல தொகை மொழி அப்படின்ற ஒரு கூறு இருக்கு இந்த தொகை மொழியும் சொற்குளத்துல முக்கிய பங்கு வகிக்கிறது வைகுரு விடிய கன்னி விடிய தீநீர் நெடுநீர் சிந்நீர் பனிநீர் போன்ற சொற்கள் காணப்படுகின்றன இது சங்க இலக்கியத்தில் மொழியின் அடையாளமாக உள்ள ஒரு இதனை தொல்காப்பிய தொகைநிலை அப்படின்னு எச்சரியல்ல சொல்ற நீர்படு பசுங்கலம் அது தொகை மொழி நற்றினையில சொல்லப்படுகின்றது இதுவே நீர் படுகின்ற அல்லது நீர்பட்ட பசுமையான களம் என்பது தொடர்பு இவ்வாறு தொகை மொழி என்பது வாக்கிய அமைப்பில் ஒரு சொல் போலவே காணப்படுவதை நம்மால் காண முடியும் இப்ப நாம சொற்குளத்தை பத்தி பார்த்தோம் சொற்குளம் என்பது வாக்கியத்துல காணப்படுகின்ற ஒரு அமைப்பு காலத்திற்கு ஏற்றவாறு துறை பல துறைகளுக்கு ஏற்றவாறு அது என்ன பண்ணுது பல சூழல்களுக்கு ஏற்றவாறு பயன்படுத்தப்படுகிறது இதுவரைக்கும் நாம சொற்குளத்தை பத்தி பார்த்தோம் அடுத்த வீடியோல தொடரியல் போக்கை பத்தி நாம பார்க்கலாம் நன்றி வணக்கம்